அகிலத்தையும் படைத்து அரசாண்டு வருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் கண்ணீரை இயேசு துடைக்கப் போகிறார். நம் அருமை சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்கி இறைவன் இயேசுவிடம் உங்களுக்காக பிரார்த்திக்க இருக்கிறார்கள். நீங்களும் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். I don't know.
பார்த்தாலும் அறியாளும் அழுதாளுங்க நாசர இழந்து நின்னாளுங்க வந்தாரு வந்தாரு இயேசு ராஜா வந்தாரு 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 இயேசு ராஜா வந்தாரு அற்புதமும் அடையாளமும் செஞ்சாருங்க லாசருவோ உயிரோடு எழுந்தானுங்க இயேசுவ நம்பினா இயேசுவ நம்பினா இயேசுவ நம்பினா தெம்பு தெம்பு அண்ணாலும் ஆகாரும் அழுதாளுங்க பிள்ளைக்கா ஏங்கி நின்றாளுங்க செஞ்சாரு 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 அற்புதங்கள் செஞ்சாரு அண்ணாலும் பிள்ளையை கண்டாளுங்க ஆகாரம் அற்புதத்தை பெற்றாளுங்க இயேசுவ நம்பினா தெம்பு தெம்பு இல்லனா வாழ்வில பம்பு பம்பு இயேசுவ நம்பினா கொண்டாட்டம் தான் இல்லனா வாழ்வில திண்டாட்டம் தான் இயேசுவ நம்பினா தெம்பு தெம்பு இல்லனா வாழ்வில பம்பு பம்பு இயேசுவ நம்பினா கொண்டாட்டம் தான் இல்லனா வாழ்வில திண்டாட்டம் வெள்ளிக்கிழமை வாஷிங் பிரேயர் வச்சிருக்கலாம் இயேசுவின் நாமக்கரன் இல்லையாவே அது தெரியாதா கேட்டல வாயா இல்லையா பெட் போர்டு இருக்குல்ல பெட் போர்டு இப்ப நம்ம எங்க இருக்கோம் பெட் போர்டு ஆமா பெட் போர்டு ஆமா பெட் போர்டு இருக்குல்ல அதுக்கு கீழ ஒரு படி இட்டு போது இல்ல எத்தனை அஞ்சு படி ஏதா 20 படி இட்டு போயிட்டு இருக்குது ஆமாயா அந்த அந்த சாந்தி இன்ஜினியர் வொர்க்ஷாப் அதுக்கு ஆப்போசிட்டா ஹால் சயின்ஸ் பெரிய சால் இருக்குல்ல மிஸ் யாஸ் சுத்திட்டயா அது அதே புடிச்சுக்கடா அப்படி சரியா பழைய மிஸ் ஆஸ்பத்திரி அங்கதான் நடக்குது சரிமாடா சிமிலி மூக்கா கோத்துக்குறியா அங்கதானே கொக்கோல குன்னூரு குன்னூரு குன்னூர்ல நடக்குது என் கருமையானவர்களே சகோதரே சகோதரியே வாலிபர்களே நம்முடைய வெள்ளிக்கிழமை உபவாச ஜப கூட்டம் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற உபவாச ஜப கூட்டம் சாந்தி இன்ஜினியர் ஒர்க் ஷாப் இருக்கு இல்ல அதுக்கு ஆப்போசிட் ஆல் சைன் பேரிஸ் சார் அங்க நடக்குது அதனால நீங்களும் குடும்பமும் வாலிபர்களும் சகோதரர் சார் எல்லாத்துக்கும் சொல்லி நீங்களும் கலந்துங்க கத்தா ஏசுக்கிறது ஆசீர்வதிப்ப புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் மிக முடியாத பழக்கத்துல இருந்து ஆண்டவர் இவருக்கு உதவி செய்திருக்கிறார் இவர் சாட்சி நாம் கேட்போமா வந்துட்டு விடாம குடிச்சிட்டே இருப்பேன் அந்த நேரத்துல என் கால்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி ஒரு புண்ணு வந்துட்டு அது நாளடைவுல பெருசாயி பெரு ஜாஸ்தி ஆகி போச்சு அப்போ அது கால் இது எடுக்கணுன்ற ஒரு இதாக போச்சு நான் நிறைய டாக்டர் குன்னூர்ல எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டேன் நான் நிறைய மெடிசன் எடுத்துட்டு ஒரு வருஷம் எனக்கு அந்த வேதனையில யாருன்னு சொல்ல முடியல ஆனால் இப்போ எத்தனை மணி சொல்ல முடியல ஆனால் வேதனையினால தாங்க முடியாம அப்போ இந்த கால் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அப்போ தான் நான் என்னோட மனைவி வந்துட்டு இயேசுவின் கரத்துக்கு ப்ரேயருக்கு எப்பவும் போவாங்க வெள்ளிக்கிழமையில பாஸ்டிங் ப்ரேயர் போவாங்க அப்போ என்கிட்ட சொன்னாங்க நீங்களும் அங்கே போங்க எனக்கும் நிறைய பெரிய அற்புதம் நடந்திருக்கு நீங்களும் போங்க உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க சரி நான் அங்கே போனேன் அங்கே போய் இப்போ ஒரு வாரம் போய் ஜெபிக்கும்போது அவங்க சிஸ்டருக்கு சொன்னேன் இந்த மாதிரி சிஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு அங்கே எல்லாருமே கூடி எனக்காக ஜெபிச்சாங்க அப்போ ஜெபிக்கும்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க உங்ககிட்ட இருக்க சின்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு நீங்க ஜபத்துக்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாரம் போகும்போது நிறைய கட்டுங்க இருக்குது உங்களுக்கு அந்த கட்டுங்கள்லாம் வந்துட்டு
நீங்கள் அந்த பழக்கத்தில் விட்டு வந்தால் தான் அந்த கட்டுங்கள்லாம் உடையும், அதுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுறோம், ஆனால் நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு தவறாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மறுவாரம் போனேன். அப்போது கேட்டாங்க, நீங்கள் அந்த சிகரெட் எல்லாம் குடிக்கிறது நிறுத்திட்டீங்களா பிரதர்னு. அவங்க தூரத்தில் இருக்காங்க, நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அவங்க கேட்கும் போது நான் சொன்னேன், விட்டுட்டேன். ஆனால் சிகரெட் பழக்கத்தை விடல நான், விடாமல் திரும்பி பொய்யா சொல்லிட்டேன் நான். ஆனால் திரும்பி மறுபடியும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணிட்டு அப்போ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, பிரதர் நீங்கள் இன்னும் விடல, ஆண்டவர் வந்துட்டு நீங்கள் அந்த சிகரெட் பக்கத்து பழக்கத்தை விட்டால் தான் உங்களுக்கு விடுதலை தருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் விட்டுட்டு வாங்க, உண்மையாக நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு அப்போ தான் நானே யோசனை பண்ணேன், நான் மனுஷர்கிட்ட நான் போய் பேசுகிறேன், மனுஷர் நம்பிடுறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு நம்ம போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிறிஸ்மஸ் சர்ச்சி முடிச்சுட்டு வந்துட்டு பாக்கெட்டில் மூணு நாள் சிகரெட் வச்சுருந்தேன். நானே யோசனை விடல, நான் இப்போ குடிச்சிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த அன்னைக்கு வந்துட்டு நானே எனக்கு ஒரு உணர்வு, மனுஷருக்கு முன்னால் நம்ம போய் சொல்கிற மனுஷன் நம்பிக்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை பின்பற்ற நம்மளை ஒவ்வொரு அசைவும் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நானே அதை நினச்சிட்டு அந்த சிகரெட்டெலாம் உடச்சி போட்டுட்டு அன்னைக்கே விட்டுட்டேன். விட்டு ஒரு வாரம் ஆகும்பொழுது எனக்கு அது வித்தியாசம் நல்லா தெரியுது, அந்த காயம் ஆறிட்டு வர்றது. அந்த காயம் ஆறிட்டு வர தெரிஞ்சதுக்கப்புறம் பின்னியும் போனேன் சிஸ்டர் வந்துட்டு, சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், அப்போ நீங்கள் விட்டுருக்கீங்களா, விட்டுட்டேன் சிஸ்டர், பூர்ணமாக விட்டுட்டேன், நீங்கள் அன்னைக்கு மாதிரி சொல்லாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக விட்டுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு பூர்ண சுகம் கிடச்சிச்சு. இப்போவும் அந்த அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேதனையும் கிடையாது, என்னோடய வாழ்க்கையிலையும் ஒரு புது வித்தியாசம். நான் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனாலும் ஆண்டவர் எனக்கு முன்னாடி நின்று அந்த காரியத்தை நடத்தி வச்சுட்டு வராரு. ஆண்டவருக்கு சோத்திரன், கொடானுக்கு நன்றி சோத்திரன். கத்திருக்கல அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆனாலும் என்னிடத்துல உட சகாய் உண்டுன்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல நமக்கு சகாய் உண்டு, கலங்காதீங்க. இந்த உலகத்தில் உங்களை யாராரு கைவிட்டுருக்கலாம், ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஐயோ, இந்த உலகத்தில் யார் இந்த சகாயம் பண்ண ஒருத்தர் இல்லையே, எனக்குன்னு யார் இருக்கா எனக்கு சகாயம் பண்ணி சொல்லிங்க, கலங்க வேண்டாம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கர்த்தராகி தேவன் சொல்கிறார், ஆனாலும் என்னிடத்துல உனக்கு சகாய் உண்டுன்னு சொல்லி. கர்த்தர்கள் இடத்துல உங்கள் சகாய் உண்டு பிரியமானவர்களே. ஓசியன் புஸ்தகம் 13:9 அப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல நமக்கு சகாய் உண்டு பிரியமானவர்களே, கலங்க வேண்டாம். உங்களுக்கு உதவிச்சு அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவரை இயேசுகிறது ஒரு நாள் கூட நம்மளை கைவிடவே மாட்டார். கலங்காதீங்க, உங்கள் கண்ணீரை துடைச்சிக்கோங்க. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா, 124:8 என சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளதுன்னு சொல்லி. ஆம் பிரியமான, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் சகாயம் இருக்குது. கலங்க வேண்டாம், உங்கள் கண்ணீர் துடைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி கூப்பிடுங்க, கட்டாயம் உங்களுக்கு உதவிச்சுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களை சகாயம் பண்ணுவார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவரால் உங்களுக்கு தீர்க்க வல்லமை உண்டு. அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினார், நீர்வூற்றை உண்டாக்கிற தேவன். ஏன் நீங்கள் கலங்குறீங்க, கலங்கவே வேண்டாம். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 10:14 திக்கற்றவர்கள் சகாயம் பெறுகிறாள்னு சொல்லி. திக்கற்றவர்கள் தேவன் சகாயம் கொடுக்குற சகாயம் செய்கிற தேவன், திக்கற்றவர்கள் சகாயம் பெறுகிறான்னு சொல்லி. நம்ம திக்கற்றவங்களா இருக்கீங்களா, எங்கள் அம்மா இல்லையே, எனக்கு அப்பா இல்லையே, என் வாழ்க்கைக்கு எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லையே, எனக்கு ஒரு எந்த உதவி செய்யினாலும் யார்கிட்ட போய் நான் கேட்பேன், இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என் கணவர் என்னை கைவிட்டார், என் தாய் தகப்பனை கைவிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா. கர்த்தர் வேதம் உங்களை பார்த்துதான்னு சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 10:14 திக்கற்றன் சகையை பெறுகிறான்னு சொல்லி. நீங்கள் திக்கற்றங்கள் இருக்கீங்களா, கர்த்தர் பார்த்து பற்றி பிடித்துக்கோங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சகாயம் செய்வார். உங்களுக்கு ஏற்ற உதவி செய்வார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். கலங்கவே வேண்டாம். நான் கூட கண் இல்லாமல் அம்மா அப்பா இல்லாமல் கலங்கின போது எங்கே போய் நிற்பேன், என்ன செய்யணும், மறுவினாடி யாரிடத்துல போமேன்னு சொல்லி கலங்கும் போது என்னை ஆண்டவராக இயேசுகிறது எனக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, அந்த தேவன் தான் உங்களுடைய தேவை, என்னுடைய தேவை. நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், கலங்காதீங்க. யோபான் சுவிசேஷம் 14:18 என்ன சொல்லுது தெரியுமா, நான் திக்கற்றால் விடேன்னு சொல்லியிருக்கிறார். கட்டாயம் விடவே மாட்டார், ஒரு வினாடி கூட உங்களை விட மாட்டார். அவர் நம்பிட்டீங்கன்னா
நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் கலங்காதீங்க, அவரே நோக்கி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாள் அவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களை கைவிட மாட்டார். துக்கத்தில் யார் கைவிட்டாலும் கலங்க வேண்டாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னார். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சதாக்காலம் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அது மாத்திரம் இல்லை, கட்டாயம் கர்த்தர் கைவிட மாட்டார். 28:7 என்ன சொல்லுது தெரியுமா? என் இறுதியும் கர்த்தர் நம்பியிருந்து ஆசையால் சகாயம் பெற்றேன்னு சொல்லி அவர் முழுமனா நம்பினா போதும். முழுமனதோடு அவர் நம்புங்க, இயேசுக்கிட்ட என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி நம்புனீங்கன்னா போதும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, என் இறுதியும் கர்த்தர் நம்பியிருந்து ஆகையால் சகாயம் பெற்றேன்னு சொல்லுகிறார். நீங்கள் நம்பி பாருங்க, அவர் பார்த்து பற்றி பிடித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், உங்களுக்கு சகாயம் செய்வார். கலங்கே வேண்டாம், யார் கைவிட்டாலும் கலங்காதீங்க. அதனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு 39:7 என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் எதற்கு எதிர்பார்த்துருக்குறேன், கத்தரே நம்பிக்கைன்னு சொல்லி, நீரே நம்பிக்கைன்னு. அவர் தான் நம்ம நம்பிக்கை, அவர் தான் நம்ம நம்பிக்கை. அவர் எப்போதும் மாறாதவர். கத்தர் வேதம் சொல்கிறது எபிரேயர் புஸ்தகம் 13:8 நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவரை நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார், எல்லா சகாயம் செய்வார். உங்களுக்கு என்ன தேவை எது வேணாலும் ஆண்டவர் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எங்கள் அம்மாவும் இருந்துட்டாங்க, எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, கண்ணு இல்லை, எல்லா கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இயேசுவே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும், என்னால் முடிவே விடாது, பொறுப்படுத்துக்கோங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுன்னு சொல்லி அவர் நோக்கி கெஞ்சினேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட பெரிய காரியத்தை செய்வார். அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியை பற்றி கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு சகாயம் செய்வார். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம கண்களை மூடி நம்ம செவம் பண்ணுமா? எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக தகப்பனே, கூட ஆணைக்கொடி ஸ்தோத்திரமை துதிக்கிறோமப்பா. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. தகப்பனே, தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கூட செபிக்கிறோம். இறங்குங்கப்பா, எனக்கு சகாயம் இல்லையே, எனக்கு உதவிச்சு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கியிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க முடியாது செபிக்கிறோம். கவலையெல்லாம் மாற்ற முடியாது செபிக்கிறோம். பிரச்சனை நீக்க முடியாது செபிக்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஐயா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி எனக்கு கர்த்தந்தே கொத்தாசை ஒரு நிச்சயம் பார்த்தபடி அவர் வாழ்க்கையில் உதவி செய்து உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. அவங்களுக்கு கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க. பரலோக ராஜாவே, இறங்குங்க, இறங்குங்கப்பா. ஆமாண்டவரே, தகப்பனை, எத்தனையோ பேர் ஆண்டவர் வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டிட்டு போக முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களப்பா. அவங்களுக்கு கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்கப்பா. திரும்ப அவங்களுக்கு எப்படியாவது அந்த வெளிநாட்டு போவது பண்ணி வழிவாசலை உருவாக்கித்தாங்க ராஜா. பெரிய காரியத்தை செய்யுங்க கர்த்தாவே. உம்மால் மட்டும்தானே முடியுறாச்சா, இறங்க முடியாது செபிக்கிறோம். எத்தனை குடும்பங்களாண்டவர சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் குடும்பம் உடைந்து கிடக்குது ராச்சா. அந்த குடும்பத்துக்கெல்லாம் இறங்க முடியாது செபிக்கிறோம். உடைந்த குடும்பத்தை கர்த்தாவை திரும்ப இணைத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. தேவனே, தேவனே, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா. நாங்கள் யார் இடத்துல செல்லுவோம் ஆண்டவர், வாழ்ந்து வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் உண்டு ராச்சா. நீங்கள் இறங்கி அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்த முடிக்காது செபிக்கிறோம் ராச்சா. அப்போ ஆமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வியாதியில் கஷ்டப்படுற மக்களுக்காக கெஞ்சுகிறோம் ஐயா. கை கால் வலி எடுத்து போடுமாப்பா. கருப்பு பையில பலவீனத்தை நீக்கி போடுங்க ஆண்டவர ஐயா. தலைவலி நீக்கி போடுங்க. மூளையில பலவீனத்தை நீக்கி போடுங்க ராச்சா. அப்பா அமை ஸ்தோத்திரம். முதுவலி சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. இயேசுவே, சுகம் தர முடியா, கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்கப்பா. மனிதனால முடியாது, என் தேவனாலும் எல்லாம் முடியும் ஆண்டவர. சுகம் தந்து உங்கள் நாமத்தை மகிப்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட பாதத்தை பிடித்து நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவர். இப்பொழுதே அற்புதத்தை செய்யுங்க, இப்பொழுதே அதிசயங்களை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் தான் உங்களை தொட்டு சுகமாக்க முடியாது செபிக்கிறோம். கண்ணில் பலவீனப்பட்ட மக்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. கண்ணுக்கு நல்ல பார்வை கடைக்கு உதவி செய்யுங்க. கை கால் வலி எடுத்து போடுங்க ஆண்டவர. அருமை பிதாவையும் ஸ்தோத்திரம். கேன்சர் கட்டியை குணமாக்குங்க ஆண்டவர. அப்பாவை நோக்கி கெஞ்சுகிறோம். டியூமரை குணமாக்குங்க ஆண்டவர ஐயா. எந்த இடத்துல கட்டியிருந்தாலும் அவங்களை சுகமாக்க முடியாது, மன்றாடி கெஞ்சுகிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்கப்பா. சுகம் தாங்க, சுகம் தாங்கப்பா. திருமணத்து தடைகளை நீக்கி போடுங்கப்பா. திருமணத்து தடைகளெல்லாம் நீக்கி அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்க கிருபை தாரும். திருமணத்தை ஆயத்தபடி தாருமப்பா. நீங்கள் தானே சொன்னீங்கப்பா,
தடையில் அகற்று முன் செல்லுறன்னு சொல்லி மீகா 2:13 சொன்னீரு. தடையில் அகற்றி போட்டு திருமணம் நடக்க கிருபை தாரு சுவாமி. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. திருமணத்துக்கு வேண்டிய பணத்தவையை சந்திங்க, பொருளாதாரத்தை சந்திங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்லக்கரம் ஒரு வீசை தொடுவதாகப்பா, தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. எசப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. ஐயாமை துதிக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர. வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்காத மக்களுக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும். வேலையில் கன்ஃபார்மாக மக்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகட்டும் சுவாமி. வேலையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. கண்ணீரை துடைங்க, கவலையெல்லாம் நீக்கிருங்க. அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க. கண்ணீர் துடைங்கப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க. அதிசயங்களை செய்ய முடியாது, செவிக்கிறோம். தேவனுடைய நாம் மட்டும் மகிப்படட்டும் ஐயா. ஒரு வீசை எல்லாருமே தேவனுடைய பிரசரம் மூடுவதாக. உடைய வல்லக்காரங்களை தொடு முடியாது கெஞ்சுக்கிறோம் ஆண்டவர் ஐயா. தொட்டு அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வம் ஐஸ்வர்யம் தருமுடி சொன்னீரப்பா. கடன் பரிசிலிருந்து விடுதலையாக்குங்க, கண்ணீர்லேருந்து விடுதலையாக்குங்க. எல்லா முகத்தையும் கண்ணீரை துடைத்து அவளை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் மக்கையே செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரசகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன் போடு செபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமை கர்த்தர் நிச்சயமங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், கலங்காதீங்க. அன்பான நேயர்களே, நீங்களும் ஏசியன் கரம் டிவி கிளப்பில் இணைந்து பாருங்கள். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சகோதரி எஸ்தராணி அவர்களும் தேவ ஊழியர்களும் இறைவன் இயேசுவிடம் மன்றாடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் மேலான கிருபையினால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டுவோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்களின் எல்லாவித ஜெப தேவைகளுக்காகவும் ஜெபிக்க மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசுவின் கரம் 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் ரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்களின் தொலைபேசி எண் 042-2-2-3-3-4-9-4, மொபைல் எண் 944-3-0-7-8-0-1-9.